ஹலோ சொல்லுங்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்த பில்டிங் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, ரெண்டு பில்டிங் ஜாயின் பண்ணி வர வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து ரொம்பவே இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ ஃபிக் பண்ணி தான் ரெடி பண்ணி போட்டுட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம எப்படி எடிட் பண்ண பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள ஓகே. நம்ம இப்போ இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம்னா, கேப்கட் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, கேப்கட்டுக்குள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ எடிட் பண்ணுமோ அந்த ரெண்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சர்ச் தான் செலக்ட் பண்ணிக்கேன், பக்கத்து ஊரில் உள்ள சர்ச், ஒரு ஓஎல்எக்ஸ் சர்ச். ஓகேங்களா, அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ். ஓகே, நான் அந்த ரெண்டு கிளிப் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையான கிளிப் இருக்கோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ தான் வீடியோ பார்க்க கொஞ்சம் வந்து ஸ்மூத்னஸாக இருக்கும். ஸோ ஸ்லோ மோஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த மேக் இட் ஸ்மூத்தரில் போய்ட்டு பெட்டர் குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மூத்திங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து நான் அதை பண்ணுறேன் பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டு கிளிப்புக்குமே நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வேண்டாம்னா ஓகே, நான் வந்து என்னோட வீடியோக்கு வந்து ஸ்லோ மோஷன் வேணும், அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்கிங்காக இருக்கும். ஸோ ஸ்லோ மோஷன் எல்லாம் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ரெண்டாவதாக இருக்க கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே கொஞ்சம் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ரெண்டாவது கிளிப்பில் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே ப்ளே பட்டனில் இருக்குல்ல, ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டே டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஆப்ஷன் வரும், அதில் வந்து மேலேயும் கீழேயும் க்ராப் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் லேயர்லாம் நமக்கு தேவையில்ல, நமக்கு சென்டரில் உள்ள இமேஜ் மட்டும் தான் வேணும். ஸோ நீங்கள் வந்து க்ராப் பண்ணிவிட்டுக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு மேலே செக் மார்க் கொடுத்துங்க, உங்கள் கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகிரும், ஸோ சேவ் ஆகிரும் சாரி. ஸோ அப்புறம் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா க்ரோம் போங்க. க்ரோம் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக ஒன்று வரும், அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்லோட் இமேஜ் கேட்கும். ஸோ அப்லோட் இமேஜில் போய்ட்டு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்கனாலே அதுவே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தந்துடும். ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் எதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகலை அப்படின்னா மேலே எடிட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எடிட்டை கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு கீழே எரேஸ் அண்ட் ரீஸ்டோரில் எரேஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது எரேஸ் பண்ணணுமோ அதை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் ரப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு அதுவே வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துரும், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடும். எனக்கு வந்து சைடில் உள்ள ட்ரீஸ்லாம் தேவையில்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணணும்னால அதை வந்து நான் ப்ரஷ் பண்ணியிருக்கேன். எனக்கு சர்ச் மட்டும் தான் வேணும், சர்ச் அப்புறம் கிரவுண்டு. ஓகே, இவ்வளோ முடிஞ்சோடனே ரைட் சைடில் மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்க, அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், நேராக கேப்கட் அப்ளிகேஷனுக்குள்ள வாங்க. ஸோ கேப்கட் அப்ளிகேஷன் வந்துட்டு கீழே ஓவர்லே இருக்கும், ஓவர்லேயில் போயிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த இமேஜ், இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, நமக்கு ஃபுல்லாக அது ஒன்றும் தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு 0.5 seconds, 0.6 மேக்ஸிமம் அவ்வளோ இருந்தால் போதும். ஸோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஓவர்லே ஆட் பண்ணும் பார்த்திங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ மாஸ்க்குள்ளே போங்க. ஸோ மாஸ்க்கில் போனீங்கன்னா அதில் ரெண்டாவதாக ஒன்று இருக்கா, ஃபிலிம் ஸ்ட்ரிப், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு ஸோ இப்படி இருக்கும், சென்ட்ரல் டாட் இருக்கா, அதை வச்சு மூவ் பண்ணலாம். அதை வச்சு மூவ் பண்ணி கீழே சர்ச்சில் பாதியிலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோதான் வந்து சோகம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு அப்படி வச்சுட்டு மறுபடியும் அந்த லேயரை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ரெண்டாவது லேயர் இருக்கும்போது அதையும் கொண்டு போய் கீழே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதே மாதிரி கிளிக் பண்ணி மாஸ்க் கொடுங்க. மாஸ்க்கில் போய்ட்டு இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அந்த எல்லோ இருக்கிறத பிடிச்சி கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுட்டு இப்போ மேலே இருக்க எல்லோவையும் கீழே இருக்க எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெண்டு ஃபிங்கரால் பிடிச்சிட்டு அப்படி ஜூம் இன் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணிங்கன்னா பெருசாகும், ஏன்னா நமக்கு சர்ச் மேலே டாப் வரைக்கும் தெரியணும். ஸோ அந்த ப்ளஸ் அது நமக்கு வந்து தெரியணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், எங்களுக்கு கரெக்டாக இதாக இருக்கும். இது ஒரு பாதி பாருங்கள், இது பாதி வந்திருக்கா. ஸோ இது வந்து இது இன்னொரு பாதி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இது. நீங்கள் க்ராப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் இப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஏன்னா அதிலே நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் தான் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இது வந்து முடிஞ்சிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டு பார்ட் எடுத்தாச்சு, எனக்கு வீடியோ தேவையில்லாதனால கொஞ்சம் ஸ்பிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ரெண்டையுமே முன்னால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீ ஃப்ரேம் வச்சு தான் இது வந்து மூவிங்கே நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அனிமேஷன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, கீ ஃப்ரேம் வச்சு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்ளே பட்டனுக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கீ ஃப்ரேம். ரெண்டு இமேஜுக்கும் லாஸ்ட்டில் ஒன்று ஒன்று வந்து ஆட் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இமேஜுக்கு பார்த்திங்கனா அதுக்கு மட்டும் கீ ஃப்ரேம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஆட் பண்ணுங்கள், ஏன்னா பின்னாடி தள்ளி வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு அப்புறம் வந்து செகண்ட் இமேஜ் ஜாயின் ஆகணும் தெரியுமா. ஸோ ரெண்டும் ஒரே டைமில் ஜாயின் ஆனால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரண்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுதான் உங்களுக்கு மூவிங் செக்ஷன். இப்போ நீங்கள் அந்த இமேஜை டச் பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு கொஞ்சம் இமேஜ் லேயரை விட்டு நம்ம வீடியோ லேயரை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி வச்சுக்கோங்க.
ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த சைடுன்னு வருமோ அந்த சைடுன்னு செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் இமேஜும் டச் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் விழுந்துடும், நீங்கள் இதுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணலாம் இல்லை. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த டேரக்ஷன்லேருந்து வரணும், நான் வந்து டாப்லேருந்து வர மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டேரக்ஷன்லேருந்து வரணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இமேஜ் வந்து டாப்லேருந்து வர மாதிரியும், ஃபஸ்ட்டு வர இமேஜ் வந்து கீழே பாட்டம்லேருந்து வர மாதிரியும் செட் பண்ணிக்கோங்க. பாட்டம் கார்னர்லேருந்து இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இமேஜ் வந்து ரைட் சைட் பாட்டம்லேருந்து அந்த மேலே சர்ச்சிலோட டாப் வந்து மேலே டாப்லேருந்து வர மாதிரி. ஸோ இப்படி தான் உங்களுக்கு செட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட் சைடு நல்லா லாஸ்ட்டில் இருக்கும். அதில் போயிட்டு ஈஸ் அவுட் டூ அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லைட்டாக ஃபாஸ்ட்டாக வரும், ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாக வராது, லைட்டாக ஃபாஸ்ட்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிக்கிட்ட வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த இமேஜோட டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 0.5 seconds வச்சுக்கோங்க, நான் ஒரு 0.8 கிட்ட வச்சுருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அதே மாதிரி பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இப்போ என்ன பண்ணிங்க, ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுக்கதும் அதே தான், ப்ளே பட்டன் பக்கத்தில் இருக்கலாம் அந்த கீ ஃப்ரேம் நேரம் வச்சுட்டு அதில் மைனஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் அந்த மைனஸில் வச்சிங்க கீ ஃப்ரேம் வந்து எடுத்துடும். இதே மாதிரி அந்த இமேஜும் கொஞ்சம் சுருக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைமிங் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, நான் வந்து 1 second இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் எடிட்டிங். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எடிட் பண்ணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். எத்தனை இமேஜஸ்க்கு உங்களுக்கு இப்படி ஸ்கிப் பண்ணி வரணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ டியூட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயினாக எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து 1080p வச்சுட்டு 60fps வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். எடிட் அவ்வளோ தான். பை பாய் சிலங்களா, பை பாய். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.